இது வந்து 55ங்க ஓகேண்ணா ஒரு பீஸ் 55 ரூபா ஓ சட்டைங்க இது சொன்னே ஒரு பீஸ் என்ன ரேட் ஒரு பீஸ் வந்து 180 ரூபா இதுதாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஹரி டாக்கீஸ் என்னோட பேர் வந்து ஹரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிக்கோ அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ டெக்ஸ்டைல் அப்படின்றவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ இவங்க கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலி வீட்டில் நம்ம எல்லாம் கட்டிப்போம் பார்த்தீங்கன்னா லுங்கி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் ஆரம்ப விலை 55 ரூபாயிலேருந்து இருக்கின்றாங்க அது மட்டும் இல்லாமல் சட்டை உங்கள்கிட்ட ஹோல்சேல் ரேட்டில் கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே வந்து உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ எப்படி அப்படின்றது உங்ககிட்ட என்ன ஸ்டாக்லாம் இருக்குது எப்படி பண்ணாங்கிறது அவங்களே நேராக கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் வணக்கண்ணே வணக்கம் உங்கள் பேர்ண்ணே சண்முக சுந்தரம் ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க ஓகே இப்போ நம்ம கடையில் வந்துட்டு நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோண்ணே லுங்கி பண்ணுறேங்க ஓகேண்ணா ஷர்ட் பண்ணுறோம் சரிண்ணே டவல் பண்ணுறோம் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் சூப்பர்ண்ணா வெரி குட்ண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி ஆரம்ப விலை எவ்வளோண்ணா இருக்குது 55 ரூபாயிலிருந்து இருக்குங்க அது வந்து 55ங்க ஓகேண்ணா உங்களுக்கு வந்து இதில் 4 பீஸ் இருக்கும் சரிண்ணே உங்களுக்கு செட்டு செட்டாக தான் வருங்க 4 பீஸாக தான் வரும் ஓகே 4 பீஸ் சேர்ந்தது 220 ரூபாய்ங்க ஒரு பீஸ் 55 ரூபா ஓகே 220 ரூபா கொடுத்தா அது ஒன்று எடுத்துக்கலாங்க ஓகே ஓகே இது பேர் உள்ள வரப்ப சொன்னீங்களே மினிமம் ஆர்டர் எத்தனை கொடுப்பீங்க மினிமம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ எத்தனை தான் வேணுமோ அத்தனை தான் எடுத்துக்கலாங்க ஓகே அப்ப ரெண்டு தான் வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு தான் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் தானுக்கு 4 ஒரு விலை 55 ரூபா ஆமாங்க அப்ப 55 × 4 போதீங்க அப்படின்னா 220 ரூபா வரும் ஆமாங்க இப்ப ரெண்டு தான் வேணும் அப்படின்னா ரெண்டு தான் எடுத்துக்கலாம் 8 பீஸ் வந்துடும் 8 பீஸ் எடுத்துக்கலாம் ஓகே அந்த மாதிரி தான் இப்போ 55க்கு அடுத்து ரேட் என்னண்ணே 55க்கு அடுத்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பீஸா வந்துடும் இது மாதிரி வருங்க இது வந்து உங்களுக்கு 60 ரூபா ரேஞ்சில் வரும் சரிண்ணா எல்லாமே 20 கலரில் வந்துடும் எல்லாமே ஒரு கட்டுக்கு 20 பீஸ் இருக்கும் 1200 ரூபாய்க்கு ஒரு வந்து கட்டு கணக்கு அது தான் கணக்கு தான் கணக்கு ஓகேண்ணா 1200 ரூபாய்க்கு ஒரு கட்டு ஓகே உங்களுக்கு இதில் 10 பீஸ் வேணாலும் 10 பீஸ் பிரித்து கொடுக்கலாம் 60 ரூபாய் மணிக்கு சொல்கிறீங்க 60 ரூபாய் 60 ரூபாய்க்கு அப்புறம் என்ன ரேட்ண்ணா இது 70 ரூபாய்ங்க இது 70 ரூபா ஆமாங்க இதுலேயும் 10 பீஸ் வேணால் வாங்கிக்கலாம் இதுலேயும் 10 வேணாலும் வாங்கிக்கலாம் இதுலலாம் என்னுடைய ஃபோட்டோ வந்துடும் எல்லாத்துலேயும் பிராண்ட் நேம் ஃபோட்டோ வந்துடும் இது 10 பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் 700 ரூபா ஆனால் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளா கைலாம் நம்மள்ட்ட ஆரம்ப விலை எவ்வளோண்ணே 70 ரூபாயிலிருந்து இருக்குங்க 70, 80 ரெண்டு ஐட்டம் இருக்குது சரிண்ணே இது மாதிரி வரும் ஓகேண்ணா இதில் வந்து 25 கைலி வரும் ஓகேண்ணா ஒரு பாக்கெட்டுக்கு 5 கைலிங்க சரிண்ணே 1, 2, 3, 4, 5 5×5 25 கைலிங்க ஒரு பீஸோட விலை 70 ரூபாய்ங்க 70 ரூபா இது 350 ரூபா ஒரு பாக்கெட்டு ஓகேண்ணா அடுத்த ரேட் என்னது இது மாதிரி வரும் இதோட வந்து 80 ரூபாய்ங்க ஒரு கைலி 80 ரூபா இதுலேயும் 5-5 கைலி வரும் ஒரு பாக்கெட்டுக்கு ஓகேண்ணா ஒரு பீஸ் 80 ரூபா 70 ரூபாயில ஒரு வெரைட்டி வச்சிருக்கீங்க 80 ரூபாயில ஒரு வெரைட்டி வச்சிருக்கீங்க ரெண்டு ஐட்டம் இருக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் கடையில் போய் வாங்குறப்போ ரேட் அதிகமாக தான் இருக்கு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது ஆனால் அடுத்தபடி என்னென்ன வேற என்ன இருக்குது அடுத்து துண்டுங்க துண்டு இருக்குங்களா அந்த துண்டை பற்றி சொல்லுங்கண்ணே இது வந்து 4 துண்டு 85 ரூபாய்ங்க நல்லா இருக்கேண்ணே பெருசாக 4 85 ரூபாய் 85ங்க கடையிலேயே நான் எடுக்க போனாலும் ஒரு பீஸே அந்த ரேட்டுக்கு மேலே சொல்கிறாங்க ஆமாம் ஆமாங்க சரிண்ணா இது 400 ரூபாய்ங்க 400 ரூபா அப்போ சிங்கிள் பீஸ் 20 ரூபாய்க்கு வருமா 25 ரூபாய்ங்க இதுவும் 400 ரூபா தான் இதுவும் 400 ரூபா ஆமாங்க நீங்களே பாருங்க கலர் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டியாகவும் இருக்குது ஹோல்சேல் ரேட்டில் அண்ணங்கிட்ட இந்த ரேட்டில் கிடைக்குது ஒரு டவல் வந்து இது 50 ரூபாய்ங்க இது 50 ரூபா இது ஏன்னா குவாலிட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு விஷயம் எனக்கு சட்டை சொன்னீங்களா சட்டையை காட்டுங்களேன் சட்டையும் இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டில் நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு சொன்னாங்க அந்த சட்டையை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சட்டைங்க இது வந்து ஹோல்சேல் ரேட்டாண்ணே ஆமாங்க ஒரு பீஸ் என்ன ரேட்டு ஒரு பீஸ் வந்து 180 ரூபா 180 ரூபா வருது சாம்பிளுக்கு ஏதாவது ஒன்று விரிச்சு காட்டுங்களேன் சட்டை எப்படி இருக்குன்னு இது சைஸ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் நம்மள்கிட்ட வருதுண்ணே 36, 38, 40, 42 ஓகே 44 வேணா 46 வேணா சொன்னால் போட்டு கொடுத்துடலாங்க நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான விஷயமே இவங்ககிட்ட இருக்குது இந்த லுங்கியுமே நமக்கு தேவைப்படும் நம்ம கடையில் வாங்குறப்போ எனக்கு தெரிஞ்சு நான் 150-160 மேலாம் கொடுத்து வாங்கியிருக்கேன் சட்டையும் பார்க்குறப்போ இந்த சட்டை நீங்கள் நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு 400-450 ரூபா 500 ரூபாய்க்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஹோல்சேல் ரேட்டில் இவங்கள்ட்ட வாங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில் ரொம்ப சீப்பாக கரெக்டான ரேட்டுக்கு பண்ணித்தராங்க அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் கொடுக்குறீங்க ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறீங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து உள்ளவங்க வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுமே பார்ப்பாங்க இதை இப்படி வச்சுருந்தோம் வருமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களும் பார்ப்பாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேரால் வர முடியும் சில பேரால் வர முடியாது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபோன் காலில் வந்து ஆர்டர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா பண்ணி தருவீங்களா பண்ணி கொடுக்குறாங்க இப்போ வந்து ஒரு 5 பீஸ் வேணும் 10 பீஸ் வேணுங்கன்னா கொரியரில் போட சொன்னால் கொரியரில் போட்டு விடலாம் ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய்ங்க கொரியர் காஸ்ட் கொரியர் காஸ்ட் ஓகே கொரியரில் போட்டு விடலாம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் நிறைய பண்டலாக தேவைப்படுது அப்படின்னாங்கன்னா லாரி ஆஃபீஸில் போட்டு விடலாம் ஏகேஆர் கேபிஎன் அதனால் கொஞ்சம் குறையும் நிறையா நிறையா போடுறப்ப இன்னும் ரேட்டு குறையும் ஹோல்சேல் ரேட்டில் வந்து அண்ணன் கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகளில் ஒரு வேலை வாய்ப்பு வந்து சரியாக இல்லாத சுச்சுவேஷன் சில பேர் இருக்கும் என்ன கேட்டால் அப்படின்னா வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறத நமக்கு கிடச்ச வேலையை பயன்படுத்தணும் இல்லாட்டி ஒரு புது தொழில் பண்ணிவிட்டு நம்மளும் கொஞ்சம் முன்னேறதுக்குண்டான ஒரு பாசிபிலிட்டியான விஷயம் வந்து நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்குறப்போ அண்ணங்கிட்ட நிறைய பேர் நீங்கள் உள்ள வரப்போ சொன்னீங்க நம்மகிட்ட நிறைய பேர் தொழில் பண்ணி நீங்கள் கடை வீதியில் பார்க்குற இந்த ரோட்டில் போட்டு வச்சுருப்பாங்களே அதெல்லாம் இருக்கட்டும் இல்லை கடையில் பார்க்குற விஷயமா இருக்கட்டும் ஏன் நீங்கள் ஆன்லைன் எடுத்துக்கோங்க இந்த மேஷோ
ஃப்ளிப்கார்ட் அமேசான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்சேல் பர்ச்சேஸில் இவங்ககிட்ட இல்லை மாதிரி இருக்க ஆள்கிட்ட வாங்கிட்டு தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவாங்க. அதை நம்ம வாங்குறப்போ நமக்கு ஒரு அதிகப்படியான ரேட்டு கொடுத்து வாங்குவோம். சில கடைகள் வியாபாரிகள் வந்து அந்த கடைகள் ரேட்டுக்காக கூட வச்சு வைப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட வந்து நம்ம சொந்த தயாரிப்பான எல்லாமே சொந்த தயாரிப்பில் நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டில் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கடை இருக்குது பார்த்தீங்களாண்ணே, அது எங்கே இருக்கு? ஈரோடு ரயில் நிலையம் அருகில் பன்னீர்செல்வம் பார்க் இருக்குது. பார்க்குக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகே, இந்த ஸ்ட்ரீட் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு ஃபோன் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே உங்கள் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. அவங்ககிட்ட நேராகவே காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இந்த ரேட்டுக்கு அண்ணன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து நீங்கள் தொழில் பண்ண முடியும். ஸோ மெம்மேலும் வளருங்க. உங்கள் எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகேங்க, வணக்கங்க.